ஹை எவ்ரி ஒன், வெல்கம் டு சிவில் டியூட்டர். ஸோ இன்றைக்கி நம்ம இன்ஜினியர் மெக்கானிக்ஸ் யூனிட் டூ ஈக்விலிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடிஸில் ஃபோர்ஸ் கப்பிள் சிஸ்டம் லெக்சர் த்ரீல பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே பார்ட் ஒன்ல பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு எப்படி வந்து ரிசல்ட்டன் கண்டுபிடிக்கிறது மூமெண்ட் வச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். தென் இப்போ பார்க்க போகிறது என்ன, இன்க்ளைன் ஃபோர்ஸஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் மொத்தமாக ரெண்டு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம், இதை பார்த்துட்டோம்னா லெக்சர் த்ரீ முடிஞ்சது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிஃபோர் தட் நான் உங்கள் சிவா, வெல்கம் டு சிவில் டியூட்டர். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் ஃபோர், ஃபார் தி ஃபோர்ஸ் சிஸ்டம்ஸ் சோன் இன் ஃபிகர் ஆல் இன் மீட்டர் டிட்டர்மைன் தி ரிசல்டன்ட் ஆஃப் த சிஸ்டம்ஸ் ரிடியூஸ் தி ஃபோர்ஸ் கப்பல் சிஸ்டம் அட்டு ஓ. ஸோ கொடுத்துருக்க சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 6 N பியூர்லி ஹரிசென்டல் கொடுத்துருக்காங்க, அதோட கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க. கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறது டாட் எங்கே இருக்குன்னு அர்த்தம், -3, 3னா இங்கே வந்து என்ன வரும், குவார்டர் வைஸ் அப்படி இங்கே ப்ளஸ் கமா மைனஸ். ஸோ எக்ஸ்லேயும் த்ரீ இருக்குது, ஒய்லேயும் த்ரீ இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது ஸோ இங்கேருந்து எக்ஸ் த்ரீ, அதே மாதிரி இங்கேருந்து ஒய், அதோட ஹைட்டும் த்ரீ இருக்குன்னு அர்த்தம். அப்போ 3 மீட்டர் 3 மீட்டர், ஏன்னா எல்லாம் ஆல் இன் மீட்டர்னு சொல்லிட்டாங்க. ரைட்டு, பியூர்லி ஹரிசாண்டல். ஸோ இதை நம்ம வந்து ரிசால்வ் பண்ண தேவையில்லை. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 N 18° இன்க்ளினேஷனில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதை என்ன பண்ணணும், ரெண்டாக ரிசால்வ் பண்ணணும். அதே மாதிரி 10 N இது 35° இன்க்ளினேஷனில் இருக்குது, இதையும் நம்ம என்ன பண்ணணும், ஹரிசாண்டல் வெர்டிகலாக ரிசால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நான் 6 N அப்படியே எடுத்துக்கிறேன், ஏன்னா அது பியூர்லி ஆல்ரெடி ஹரிசாண்டலாக தான் இருக்குது, இதை வெர்டிகலாக உங்களால் ரிசால்வ் பண்ண முடியாது. தென் 8 N எடுத்துக்கிறேன். 8 N வந்து நான் இங்கே ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு ஆங்கிள் இருக்குன்னா ஹரிசாண்டலுக்கு தான் ஆங்கிள் இருக்குது. ஸோ 8 cos θ எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கே வரும்போது 8 sin θ எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அதே மாதிரி 10 வரும்போதும் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலுக்கு தான் டீட்டா இருக்கு. ஸோ ஹரிசாண்டலில் காஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 10 cos 35, வெர்டிகல் வரும் பார்த்தீங்கன்னா 10 sin 35. ஸோ இப்போ எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு, இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிசல்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டல் வெர்டிகல் ஃபோர்ஸ் ரெண்டுமே இருக்கு. ஸோ அதனால σH எடுப்போம், σV எடுப்போம், ரிசல்டன்ட் எடுப்போம், தென் ஆல்ஃபா கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3, 3ங்கிறப்போ ஹரிசாண்டல் 3, வெர்டிகல் 3. அதே மாதிரி 5, 4 அப்படிங்கிறப்போ 5 வந்து ஹரிசாண்டல். ஸோ ஹரிசாண்டலோட டிஸ்டன்ஸ் 5, வெர்டிகல் டிஸ்டன்ஸ் 4. இங்கே 8, 8 ஹரிசாண்டலும் 8, வெர்டிகலும் 8. ஓகேங்களா, ரைட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஃபஸ்ட்டு σH ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். σH-ங்கிறப்ப ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ்லாம் என்னென்னவோ அதை ப்ளஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸிங் வந்து எனக்கு மொத்தம் 3 இருக்குது. ஒன்று வந்து 6 N, தென் 8 cos 18, 10 cos 35. இதில் ரைட் ஹேண்ட் சைட் போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோர்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு, 6ம் 10 cos 35ம், இது ரெண்டு எனக்கு ப்ளஸ் வந்துருமா. ஸோ 10 cos 35 + 6, தென் இது வந்து எங்கிட்டு போகுது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகுது. ஸோ -8 cos 18. ஸோ இதை நான் சால்வ் பண்ண எனக்கு எவ்வளோ கிடைக்குது, σH வந்து 6.583 N கிடைக்குது. தென் σV பார்ப்போம். σV வந்து வெர்டிக்கல், வெர்டிக்கல் வந்து எனக்கு ரெண்டே ரெண்டு தான் இருக்குது, அது ரெண்டுமே எப்படி இருக்குது, டவுன்வர்டில் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுமே நெகட்டிவ், 10 sin 35 நெகட்டிவ் தான், 8 sin 18 நெகட்டிவ் தான். ஸோ அதனால் நான் நெகட்டிவ் போட்டேன் அப்படின்னா எனக்கு வெர்டிக்கல் எவ்வளோ கிடைக்குதுன்னா -8.207 N கிடைக்குது. ஸோ ஹரிசாண்டல் ப்ளஸில் கிடைக்குது, வெர்டிக்கல் வந்து மைனஸில் கிடைக்குது. ப்ளஸ் கமா மைனஸ்னால் கண்டிப்பாக இது எனக்கு வரப்போகுது ரிசல்டன்ட், செகண்ட் குவாட்ரண்ட்ல தான் வரப்போகுது. ஓகேங்களா, ரைட்டு. ஃபஸ்ட்டு ரிசல்ட்டன்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆருக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் σH²+σV². σH அப்ளை பண்ணுங்கள், வி அப்ளை பண்ணால் எனக்கு ஆர் எவ்வளோ கிடைக்குதுன்னா 10.52 N கிடைக்குது. ரிசல்டன் கண்டுபிடிச்சாச்சு, அது எவ்வளோ இன்க்ளினேஷன் வேணுமா. ஸோ ஆல்ஃபா வேணுமா, ஆல்ஃபா ஈக்குவல் டு டர்ன் இன்வர்ஸ் ஆஃப் 8.027/6.58. ஏன்னா இது σV, இது வந்து என்னது σH. இங்கே போடும்போது நீங்கள் சைன்லாம் கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ ஆல்ஃபா எவ்வளோ வருதுன்னா 51.26. ஸோ ரிசல்டன்ட்டோட ஆங்கிள் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது எனக்கு 4 quarter பிடிச்சோம்னா இங்கே ப்ளஸ் கமா மைனஸ், இது ப்ளஸ் கமா ப்ளஸ், இந்த செகண்ட் குவார்டர் என்ன வரும், ப்ளஸ் கமா மைனஸ், எக்ஸுக்கு ப்ளஸ் வரும், ஒய்க்கு மைனஸ் வரும். கண்டிப்பாக அப்போ அந்த ரிசல்ட் வந்து செகண்ட் குவார்டர்லாம் வரப்போகுது. எவ்வளோ இன்க்ளினேஷனில், 51.26 இன்க்ளினேஷன் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ரிசல்டன்ட்டோட இன்க்ளினேஷன் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு இதோட பொசிஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம், மூமெண்ட் எடுப்போமா, ரைட்டு. இப்போ நான் என்ன பண்ண போனால், மூமெண்ட் அபவுட் ஓ, இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா மூமெண்ட் எடுக்க போகிறேன். ஓகேங்களா, இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு மூமெண்ட் எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ரைட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ப்ளஸ் சைன் போடுவோமா. ஸோ ப்ளஸ் போட்டால் என்ன வரும், இங்கே ப்ளஸ் போட்டிங்க அப்படின்னா இது இந்த ப்ளஸ் சிம்பிளில் எந்த ஒரு ஃபோர்ஸுமே இல்லை. ஸோ அப்போ எல்லா ஃபோர்ஸும் இங்கே கொடுத்துருக்க 5 ஃபோர்ஸுமே எனக்கு என்ன பண்ணணும்னா மூமெண்ட்டை கிரியேட் பண்ணும். ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு என்ன எடுப்போம் அப்படின்னா இது எடுக்கலாம், 10 cos 35. இந்த 10 cos 35 எங்கே, இந்த பாயிண்ட் இங்கே இருக்குது, எனக்கு இங்கே மூமெண்ட் வேணும், இங்கே மூமெண்ட் வேணுமா, கரெக்ட். ஸோ அப்போது இங்கே இருந்தீங்கன்னா இந்த ஒரு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் 5, வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் 4. ஓகேங்களா, ரைட்டு. இப்போது எனக்கு மூமெண்ட் எடுக்கணும்னா என்ன வந்து கிளாக் வைஸாங்க, கிளாக் வைஸா. ஸோ இங்கேருந்து இங்கே வரணும்னா இது வந்து என்னது, கிளாக் வைஸ் பாசிட்டிவ். ஸோ
டென் காஸ் தேர்ட்டி ஃபைவ். இங்கே ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வெர்டிகல் டிஸ்டன்ஸ் இருக்கு. எந்த ஃபோர்ஸ் இது? ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். ஹரிசாண்டல் ஃபோர்ஸ்க்கு எதை கன்சிடர் பண்ணக்கூடாது? ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஹரிசாண்டல் ஃபோர்ஸ்க்கு ஒன்லி எதை மட்டும் தான் எடுக்கணும்? வெர்டிகல் டிஸ்டன்ஸ் மட்டும் தான். ஸோ அதனால என்ன வரும்? இந்த ஃபோர் மீட்டர் தான் வரும். ஸோ டென் காஸ் தேர்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபோர். ஓகேங்களா? ரைட். இப்போ அந்த சைன் எடுத்துக்கலாமா? ஸோ இது எங்கேருந்து இங்கே வரணும், இங்கேருந்து இங்கே வரணும். எனக்கு என்ன இருக்குது? ஒரு வெர்டிக்கல் இருக்குது, ஒரு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் எவ்வளோனா ஃபோர் மீட்டர், ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து ஃபைவ் மீட்டர். ஸோ இது என்ன ஃபோர்ஸ்? ஆல்ரெடி வெர்டிக்கல் ஃபோர்ஸ். வெர்டிக்கலுக்கு எந்த டிஸ்டன்ஸ் எடுத்துக்கூடாது? வெர்டிக்கல் டிஸ்டன்ஸே எடுத்துக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ வெர்டிக்கலுக்கு எப்பயுமே என்ன பண்ணும்? ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எடுக்கணும். ஸோ அதனால் என்ன வரும்? டென் சைன் தேர்ட்டி ஃபைவ் இன்ட்டு இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து ஃபைவ். ஸோ ஃபைவ் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வந்து என்னது? ஆன்டி கிளாக் வைஸ், நெகட்டிவ். ஸோ அப்போது மைனஸ் டென் சைன் இன்ட்டு சைன் தேர்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபைவ். ஓகேங்களா? மைனஸ் டென் சைன் தேர்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபைவ். தென் இது எடுக்கலாம், எயிட் காஸ் எயிட்டீன். எயிட் காஸ் எயிட்டீன் இங்கேருந்து இங்கே வரணும், இங்கேருந்து இங்கே வரணும். சேம் அதே மாதிரி தான். எனக்கு ஒரு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எயிட் மீட்டர் இருக்குது, வெர்டிகல் டிஸ்டன்ஸ் எயிட் மீட்டர் இருக்குது. ஸோ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எடுக்கக்கூடாது, ஏன்னா இது ஆல்ரெடி ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். ஓகேங்களா? இது ஒன்லி எதை மட்டும் எடுக்க போகிறேன்? வெர்டிகல் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் எடுக்க போகிறேன். ஸோ இங்கேருந்து இங்கே வரும்போது எயிட் காஸ் எயிட்டீன் இன்ட்டு எயிட். இது பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ், ஸோ நெகட்டிவ் மைனஸ் போட்டுக்கிறேன். ஸோ மைனஸ் எயிட் காஸ் எயிட்டீன் இன்ட்டு எயிட். தென் இங்கே இருங்க, இங்கேருந்து இங்கே வரணுமா? கரெக்டா? இங்கே வெர்டிகல் டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது, ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது. ஆல்ரெடி இது வெர்டிகல் ஃபோர்ஸ். ஸோ வெர்டிகல் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணிக்கக்கூடாது. ஸோ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் கால்குலேட் பண்ணணும். அது எவ்வளவு? எயிட் மீட்டர். ஓகேங்களா? எயிட் சைன் எயிட்டீன் இன்ட்டு எயிட். ஸோ இது வந்து என்னது? கிளாக் வைஸ், ஆண்டி கிளாக் வைஸா? கிளாக் வைஸ். ஸோ அதனால் பாசிட்டிவ். தென் இங்கே இருக்குது, இங்கே சிக்ஸ் இருக்குது. ஸோ இங்கே சிக்ஸ் வந்து ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். ஸோ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் த்ரீ இருக்குது, வெர்டிகல் டிஸ்டன்ஸ் த்ரீ இருக்குது. ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எடுக்காதீங்க, ஒன்லி எதை மட்டும் தான் எடுக்கணும், வெர்டிகல் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் எடுக்க போகிறீங்க. ஸோ இங்கேருந்து இங்கே வரணும் அப்படின்னா சிக்ஸ் இன்ட்டு த்ரீ, இது ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ அதனால் நெகட்டிவ். ஸோ அதனால தான் மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு த்ரீ. ஸோ இதை சால்வ் பண்ணால் எனக்கு என்ன வரும் அப்படின்னா மொமெண்ட் வந்து மைனஸ் ஃபிஃப்டி ஃபைவ் நியூட்டன் மீட்டர் வந்து வருது. ஸோ மைனஸ் ஃபிஃப்டி ஃபைவ் நியூட்டன் மீட்டர் அப்படிங்கிறப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஓலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமா? ஸோ அந்த டிஸ்டன்ஸ் பார்க்குறீங்கன்னா என்ன பண்ணுவேன்? தியரம் ஆஃப் மொமெண்ட் யூஸ் பண்ணுறேன். சம் ஆஃப் மொமெண்ட் அட் ஓ ஈக்குவல் டு ரிசல்டன்ட் இன்ட்டு எக்ஸ். மொமெண்ட் அப் டு ஓங்கிறது எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ். ஸோ ஃபிஃப்டி ஃபைவ் அப்படியே போட்டேன், ரிசல்டன்ட் வந்து டென் பாயிண்ட் ஃபைவ் டூ அதை போட்டேன். ஸோ அப்போ எக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி ஃபைவ் டிவைட் பை டென் பாயிண்ட் ஃபைவ் டூ. ஸோ எவ்வளோ எக்ஸோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் டூ த்ரீ மீட்டர். ஓகேங்களா? எக்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து ஃபைவ் பாயிண்ட் டூ த்ரீ மீட்டர். இப்போ எனக்கு ஓ இங்கே இருக்குது. ஸோ ஓவில் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. எக்ஸ்னுடனே ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எடுத்துக்காதீங்க. எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மூமெண்ட் எடுக்கும்போது எந்த டிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம்? பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? ரிசல்டன்ட்டோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இப்போ எனக்கு ரிசல்டன்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? எனக்கு வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது? எனக்கு இன்க்ளினேஷன் வந்து குவார்டர் டூவில் வரனால இந்த இன்க்ளினேஷனில் தான் இருக்குமா? கரெக்டாக. ஆனால் இந்த இன்க்ளினேஷனில் ஓக்கு இந்த சைடு வருமா இல்லை ஓக்கு இந்த சைடு வருமானு தான் எனக்கு தெரியாது. கரெக்டுங்களா? அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ ஃபைவ் பாயிண்ட் டூ த்ரீ மீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஆனால் ஓக்கு இந்த சைடு ஃபைவ் பாயிண்ட் டூ த்ரீ மீட்டரா இல்லை இந்த சைடு ஃபைவ் பாயிண்ட் டூ த்ரீ மீட்டரா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன், ரெண்டு சைடு நான் ஆரோ மார்க் போட்டுக்கிறேன். ஸோ டேரக்ஷன் கண்டிப்பாக ஆரோ மார்க் டேரக்ஷனை மாற்றிடாதீங்க. ஏன்னா குவார்டர் டூங்கிறனால இன்க்ளினேஷன் எந்த டேரக்ஷன்லாம் வரணும்? இந்த டேரக்ஷன்லாம் வரணும். ஓகேங்களா? ரைட்டு. இப்போது இந்த ஃபோர்ஸுக்கு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னா என்னது? இதுக்கு பெர்பெண்டிகுலர் நைன்டினா இதான் வருமா? கரெக்டாக. இதுதான் என்னது? ஃபைவ் பாயிண்ட் டூ த்ரீ, அல்லது இதுதான் வந்து ஃபைவ் பாயிண்ட் டூ த்ரீ. ரைட்டு. ஸோ இப்போ எனக்கு மூமெண்ட் அவுட் ஓ எவ்வளோ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபிஃப்டி ஃபைவ். மூமெண்ட் எதில் வந்திருக்கு? நெகட்டிவில் வந்திருக்கு. ஸோ அப்போ எந்த ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவ் மூமெண்ட் கொடுக்குதோ அதுதான் எனக்கு என்னது? கரெக்டான பொசிஷன். ஓகேங்களா? ரைட்டு. ஃபஸ்ட் இந்த ஃபோர்ஸ் எடுக்கலாம். ஸோ இங்கேருந்து இங்கே மூமெண்ட் எடுத்தால் எது என்ன வரும்? கிளாக் வைஸ். ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து ஓக்கு எந்த மூமெண்ட் தான் கொடுக்கும்? கிளாக் வைஸ் மூமெண்ட் தான் கிடக்கும். அப்போ கண்டிப்பாக இங்கேனுக்கோ இருக்க போகிறது கிடையாது. அப்போ இங்கேருந்து இங்கே எடுங்க, இங்கேருந்து இங்கே எடுத்தோம்னா இது என்னது? ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல தான் நமக்கு என்ன இருக்க போகுது? ஃபோர்ஸ் வந்து இருக்க போகுது. அப்போ கண்டிப்பாக ஓவில் இருந்து ஃபைவ் பாயிண்ட் டூ த்ரீ மீட்டர் டயகனலாக என்ன இருக்க போகுது? இந்த ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம ரிசல்டன்ட் எங்கே இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கப்பல் எவ்வளோ ஆக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத, கப்பல் எப்படி ஆக்ட் ஆக போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். 10.52 நியூட்டன் எங்கே இருக்குன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க, சிங்கிள் ஃபோர்ஸ் அண்டு கப்பல் அட்டு ஓன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகுதுன்னு தெரியும். ஸோ இப்போ ஓவில் வந்து என்ன பண்ணணும், ஃபோர்ஸ் அண்ட் கப்பல் சிஸ்டமாக வேணுமா? அதே மாதிரி தான். இந்த ஃபோர்ஸ் எங்கிட்ட ஆக்ட் ஆகுது, இந்த மாதிரி ஆக்ட் ஆகுது. அப்போ கண்டிப்பாக இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு ஆப்போசிட் ஒரு சைடில் ஒரு ஃபோர்ஸும் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்ஸும் என்ன பண்ண போகிறேன், ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு ஈக்குவலாக ஒரு ஃபோர்ஸ். ஓகேங்களா? தென் ஆப்போசிட்டில் ஒரு ஃபோர்ஸ், இந்த ரெண்டு ஃபோர்ஸ் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ 10.5 நியூட்டன், 10.5 நியூட்டன். இப்போது இதில் இந்த 10.5 இந்த 10.5 எனக்கு என்ன பண்ண போகுது, கப்பலில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ரெண்டு ஃபோர்ஸை கப்பல் மூமெண்ட்டால் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா? என்ன வரும்? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். 10.52 இன்ட்டு
5.23. இது கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணணும், டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கணும். ஸோ 10.52 × 5.23 எவ்வளோ வருதுன்னா 55 நியூட்டன் மீட்டர். ஸோ எனக்கு ஒரு சிங்கிள் ஃபோர்ஸ் வந்துருது அட்டு ஓவில், அது எவ்வளோனா 10.52, அதான் ரிசல்ட்டு நம்மளுக்கு. தென் ஒரு மூமெண்ட் வந்துடும் ஆன்டி கிளாக் வைஸில், அது 10.52 × 5.23, ஸோ எவ்வளோனா 55 நியூட்டன் மீட்டர் வந்துது. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, கொடுத்துருக்க கிவன் ஃபோர்ஸஸை வந்து சிங்கிள் ஃபோர்ஸ் சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். தென் அதை வந்து சிங்கிள் ஃபோர்ஸ் அண்ட் கப்பிள் சிஸ்டமாக நம்ம மாற்றிட்டோம் அட் ஓவில். இதில் நீங்கள் கரெக்டாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எங்கே வருது அப்படிங்கிறத மட்டும் நீ கரெக்டாக பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் நம்பர் 5, த 3 ஃபோர்ஸஸ் அண்ட் அ கப்பிள் ஆஃப் மேக்னிடியூட் m = 18 நியூட்டன் மீட்டர் ஆர் அப்ளைடு டு அன் ஆங்கிள்டு பிரேக்கட் ஷோன் இன் ஃபிகர். ஃபைண்ட் தி ரிசல்டன்ட் ஆஃப் திஸ் சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் ரெடியூஸ் டு ஃபோர்ஸ் கப்பிள் சிஸ்டம் அட்டு பி. ஓகேங்களா? இதே மாதிரி தான் எனக்கு சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபோர்ஸ் சிஸ்டம் அதை ரிசல்ட்டும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் கப்பிள் சிஸ்டம் அட்டு பி எவ்வளோங்கிற கேட்குறாங்க. ஓகேங்களா? ரைட்டு, ஃபஸ்ட் நம்ம இதை ஃப்ரீ பாய் டயக்ராமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஏ பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு வெர்டிக்கல் ஃபோர்ஸ் 50 நியூட்டன் ஆக்ட் ஆகுது. தென் அதில் ஒரு மூமெண்ட் வந்து ஆக்ட் ஆகுது எவ்வளவு, 18 நியூட்டன் மீட்டர். இது என்னென்னா ஆன்டி கிளாக் வைஸ். தென் ஒரு 125 நியூட்டன் வந்து 60 டிகிரியில் ஆக்ட் ஆகுது. நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெர்டிக்கல் ஹாரிசான்டல் ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணிக்கலாமா? இங்கே வந்து ஆங்கிள் வந்து ஹாரிசான்டல் ஃபோர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 125 cos 60, வெர்டிக்கல் வரும்போது 125 sin 60 வரும். ஓகேங்களா? தென் கீழே வந்து ஒரு ஹாரிசான்டலில் 200. ஓகேங்களா? இது எல்லாமே கொடுத்தாச்சு. அதுக்கு இருக்க சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 300 mm. ஸோ நான் மீட்டரில் வச்சுக்கிறக்காக 0.353 மீட்டர்னு வச்சுருக்கேன். இது 200 mm, அதனால் 0.2 மீட்டர் வச்சுட்டேன். ஸோ இப்போ எனக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா, கொடுத்துருக்க சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸை கிளியராக ட்ரா பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ரிசல்ட் கண்டுபிடிக்கலாமா? அதுக்கு என்ன பண்ணுவோம், சிக்மா ஹச். சிக்மா ஹச்சுங்கிறத பாரு, எனக்கு வந்து எனக்கு ரிசல்ட் கண்டுபிடிக்கும் போது எதை கன்சிடர் பண்ண தேவையில்லை, இந்த மூமெண்ட்டை கன்சிடர் பண்ண தேவையில்லை, ஏன்னா இது ஃபோர்ஸ் கிடையாது, மூமெண்ட். ஓகேங்களா? ரைட்டு, ஸோ சிக்மா ஹச் எடுத்துக்கிட்டிங்கன்னா 125 cos 60 பாசிட்டிவ், ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடில் போது. தென் 200 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போது மைனஸ். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் எவ்வளோ வருதுன்னா, சிக்மா ஹச் இஸ்இக்குவல் டு -137.5 நியூட்டன் வருது. தென் சிக்மா வி எடுக்கிறேன். சிக்மா விங்கிறப்ப எனக்கு ரெண்டே ரெண்டு தான், ஒன்று வந்து டவுன்வேர்டில் 50 அண்ட் அப்வேர்டில் 125 sin 60. ஸோ அது எவ்வளோ வருது அப்படின்னா 58.25 நியூட்டன் வருது. ஓகேங்களா? இதுக்கு ரிசல்ட்டன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா R = 149.32 நியூட்டன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு ஆல்ஃபா வேணா என்ன பண்ணுவீங்க, டர்ன் இன்வர்ஸ் ஆஃப் சிக்மா வி டிவைட் பை சிக்மா ஹச். ஸோ போட்டால் ஆல்ஃபா எவ்வளோ வருதுன்னா 22.95 டிகிரி. ஸோ ரிசல்ட்டன் வந்து 149.32, ஆல்ஃபா வந்து 22.95. ஸோ இது எந்த குவாட்ரண்ட்டில் வரும், மைனஸ் ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ மைனஸ் ப்ளஸ்ங்கிறப்ப கண்டிப்பாக ஃபோர்த் குவாட்ரண்ட்லாம் வரும், ஏன்னா ப்ளஸ் 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 மைனஸ் 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 ப்ளஸ் தான் ஃபோர்த் குவாட்ரன். அப்போ எனக்கு இன்க்ளினேஷன் என்ன மாதிரி இருக்கும், இந்த மாதிரி தான் டைரக்ஷனில் இன்க்ளினேஷன் இருக்கும். ஓகேங்களா? எவ்வளோ ஆங்கிளில், 22.95 டிகிரியில். ரைட்டு, இப்போ இது வந்து ஃப்ரம் பியிலருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு பார்க்கலாமா? அதுக்கு என்ன பண்ண போகிறேன், மூமெண்ட் அவுட் பி எடுக்க போகிறேன். ஸோ மூமெண்ட் அவுட் பிங்கிறது எங்கே இருக்குது, இந்த தான் பி. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு டாட்டா லைன் ட்ரா பண்ணலாமா? ஸோ டாட்டா லைன் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபோர்ஸு கேன்சல் ஆயிரும், இந்த ஃபோர்ஸும் கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? ஏன்னா இது ரெண்டுமே டாட்டா லைனில் வந்துடும். இதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் பெர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கிடையாது, அதனால் இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே ஜீரோ ஆயிரும். ஸோ இப்போ எனக்கு மொத்தம் மூணே மூணு தான் இருக்க போது, ஒன்று இந்த 200, இன்னொன்று 50, அப்புறம் இந்த மூமெண்ட். ஓகேங்களா? ரைட், ஃபஸ்ட் இந்த 50 எடுத்துடலாமா? ஸோ 50 இங்கேருந்து எங்கே வரணும், இங்கேருந்து இங்கே. ஸோ 50 × பெர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து இந்த ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் தான், வெர்டிகல் ஃபோர்ஸ்னால் ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இங்கேருந்து இங்கே, ஸோ எவ்வளவு, 0.3. அப்போது 50 × 0.3, இது ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்டுங்கிறதுனால மைனஸ். ஸோ -50 × 0.3. தென் 200 எடுத்துக்குவோம், இது ஹாரிசான்டல் ஃபோர்ஸு, அப்போ வெர்டிகல் டிஸ்டன்ஸ் தான் எடுத்துக்கணும். ஸோ இங்கேருந்து எங்கே வரணும், இங்கே. ஸோ அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ், ஸோ பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் 200 × 0.2. ஓகேங்களா? தென் ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த மூமெண்ட் எவ்வளோனா 18. மூமெண்ட்டை நீங்கள் டிஸ்டன்ஸாக மல்டிப்ளை பண்ண தேவையில்லை, ஏன்னா கொடுத்துருக்கதே மூமெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் அப்படியே 18 எடுத்துக்கோங்க, டைரக்ஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. இது ஆன்டி கிளாக் வைஸ், ஸோ அதனால் -18. ஸோ அப்போ மூமெண்ட் எவ்வளோ வருதுன்னா 7 நியூட்டன் மீட்டர். ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் எவ்வளோ பார்த்துடலாமா? ஸோ மூமெண்ட் சிக்மா எம்ஏ = R × X. ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ் என்ன என்ன பண்ணீங்க, சிக்மா எம்ஏ பை ஆர் 7/149. அப்போ எவ்வளோ வருதுனா எக்ஸ் இக்குவல் டு 0.0469 மீட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போது எனக்கு எந்த டைரக்ஷனில் வருதுன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ எங்கே வருதுன்னு பார்க்கலாமா? இப்போ எனக்கு ஃப்ரம் பியிலருந்து தானே வேணும், ஃப்ரம் பியிலருந்து எனக்கு எங்கே வேணால் இருக்கலாம், இந்த சைடும் இருக்கலாம் அல்லது இந்த சைடும் இருக்கலாம்.
ஓகேங்களா. பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னால என்ன பண்ணலாம், இந்த சைடு 0.046 இருக்கலாம், இல்லை இந்த சைடு 0.046 இருக்கலாம். ஆனால் எனக்கு எந்த ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ் மூமெண்ட் கொடுக்குதோ அதான் கரெக்ட். ஏன்னா எனக்கு எம்ஏ இதில் வந்திருக்கு, பாசிட்டிவ்ல வந்திருக்கு. சரி ரைட்டு, ஃபர்ஸ்ட் இந்த ஃபோர்ஸ் எடுக்கலாம். ஸோ இங்கேருந்து இப்படி வருதுன்னா இது என்ன கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த ஃபோர்ஸ் இருக்காது. ஸோ இப்போ இங்கேருந்து இங்கே பார்க்கலாமா? ஸோ இங்கேருந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன வரும், கிளாக் வைஸ். அப்போ கண்டிப்பாக இந்த ஃபோர்ஸ் இங்கே தான் வரப்போகுது. ஓகேங்களா. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸில், 0.046 மீட்டரில் வரும். ஓகேங்களா, இதுதான் நமக்கு கரெக்டான பிளேஸ் ரைட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அட்டு பியில் வந்து ஃபோர்ஸ் கப்பல் சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணலாமா? ஸோ இப்போ எனக்கு எந்த டைரெக்ஷனில் இருக்குது, இந்த டைரெக்ஷனில் வந்துன்னா எனக்கு ஆரோ மார்க் இருக்குது. அப்போ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸும், அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இதே டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸும் நான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணலாமா? ஸோ இந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று, தென் அதே டைரக்ஷனில் ஒன்று, ரெண்டு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபோர்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். இது ரெண்டு எதாவது ப்ரொடியூஸ் பண்ணோம், கப்பலை ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ கப்பலோட மூமெண்ட் எவ்வளோ இருக்கப்போது, 149 × 0.046. இது என்ன வரும், கிளாக் வைஸ் பாசிட்டிவ். ஸோ அப்போது எனக்கு வந்து பாசிட்டிவ்ல ஒரு மூமெண்ட் வரப்போகுது, எவ்வளோனா 6.86 நியூட்டன் மீட்டர். தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெர்டிகல் ஃபோர்ஸ் வரப்போகுது, 149.32 நியூட்டன். ஓகேங்களா. ஸோ அப்போ கொடுத்துருக்க சிஸ்டமை சிங்கிள் ஃபோர்ஸ் கப்பிள் சிஸ்டம் அட்டு பியாக நம்ம என்ன பண்ணிட்டோம், கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.